வணக்கம். ஒரு வழியாக இறுதியாக நம்மளோட கடைசி பார்ட், கடைசி பார்ட்னா கேண்டில் ஸ்டிக்ஸ் வீடியோஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த சீரியஸோட கடைசி பார்ட். கடைசி பார்ட்னா எதுவும் பயந்துடாதீங்க. ஸோ எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஃபெயிலியர்ஸ், டார்கெட், அப்புறம் இண்டிவிஜுவலாக, அப்புறம் இப்போ இந்த வீடியோவில் எல்லாமே ஒரு ஓவர்வியூ பார்த்துக்கலாம். இது வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க இல்லையா இந்த எல்லா வீடியோ, இது ஒரு ஒரு ஃபைனல் பார்ட் அப்படின்னு கூட நீங்கள் வந்து வச்சுங்க. அப்புறம் இந்த வீடியோட முடிவில் ஒரு சில முக்கியமான அப்டேட்ஸ் இருக்குது. அது நம்மளோட எக்ஸிஸ்டிங் இன்வெஸ்டர்ன்னு சொல்லலாம், கிளைண்ட்ஸ்னு சொல்லலாம், எப்படி வேணால் சொல்லலாம். ஸோ நீங்கள் தயவுசெய்து ஃபைனல் பார்ட் உடனே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் பண்ணிவிட்டு கூட அப்புறமா இந்த வீடியோ வந்து பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து நீங்கள் லாஸ்ட்டாக ஒரு சார்ட் நான் போட சொல்லியிருந்திருப்பேன் இல்லைங்களா, அதாவது இந்த ஹவு கேண்டில்ஸ் கெட் ஃபெயிலியர் அப்படிங்கிற அந்த வீடியோ நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி சார்ட் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஒரு சார்ட், இது ஒரு ஃபைனல் சார்ட் நான் இப்போ உங்களுக்கு நான் ட்ரா பண்ணி காமிக்கிறேன். அதையுமே நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஸ்டாக்ஸ் ஆகட்டும், இண்டெக்ஸ் ஆகட்டும், கரன்சி ஆகட்டும், பார்த்த மாத்திரத்தில் ஏறுமா இறங்குமா அப்படின்னு கூட நீங்கள் வந்து சொல்லிடலாம். இல்லை, நான் ஏன் வந்து அந்த சார்ட்டை நீங்கள் வந்து போடுங்க, இதை பண்ணுங்க அப்படின்னு நான் திரும்ப திரும்ப சொல்கிற காரணம் என்னென்னா, நீங்கள் பார்த்த மாத்திரத்திலே இது பையாஸ் இல்லை அப்படிங்கிறத டக்குன்னு கேட்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் காமிக்கணும் அப்படின்னா, இப்போ ஒரு வேலை நாங்கள் பண்ணோம், இது இப்போன்ட்டில் டெய்லி நம்ம லைவே 50 லைவ் போயிருக்கும் போதே நீங்கள் பார்த்துருக்கீங்க இல்லையா, பட் ஸ்டில் அந்த வேலை டெய்லி நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத தான் நான் சொல்கிறேன். எப்பா தம்பி கேமராமேன் கொஞ்சம் இங்கே வாங்க, அப்படியே நம்ம போட்ட அந்த ஆர்டர் அப்படியே லைவில். ஸோ எத்தனை லாட் போட்டிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக தெரியுது அப்படிங்கிறத பார்த்துருங்க. எங்கே போட்டோம் அப்படிங்கிறதையும் பார்த்துருங்க, எந்த இடத்துல போட்டோம் அப்படிங்கிறதையும் பார்த்துருங்க. இது வந்து நியர்லி என்ன ஒரு 1 hour இருக்குமா, 45 minutes முன்னாடி போட்டோ ஆர்டர் போட்டுட்டு தான் நாங்கள் வந்து இப்போது ஷூட் எடுத்துகிட்ருக்கோம். சார், நீங்கள் இதை வந்து திரும்ப திரும்ப வந்து பார்த்துட்டே இருக்கணும், பழகிட்டே இருக்கணும். அது போக இந்த நம்ம சொல்லியிருப்போம், லோவில் இருக்கணும், ஹையில் இருக்கணும், ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் போட்டு வச்சுங்க. நான் இப்போதைக்கு சின்னதாக உங்களுக்கு நான் வந்து ஒரு சில விஷயங்கள் நான் வரைஞ்சி காமிச்சிட்றேன். இது நம்ம வந்து ஜஸ்ட் ரீகால் பண்ண மாதிரி இருக்கட்டும். ஓகே, இதுதான் வந்து மிட்லைனுங்க. இந்த மிட்லைனுக்கு மேலே வர்றது சிம்பிளாக இந்த மாதிரி சார்ட்டே நீங்கள் வந்து போட்டுங்க. ஹேங்கிங் மேன் நான் ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிடுறேன், ஷூட்டிங் ஸ்டார். ஸோ இந்த இடத்துல வெறும் ஹேமர், இங்கே இன்வெர்டட் ஹேமர். ஓகேங்களா, இந்த பேட்டர்ன் எல்லா பக்கம் என்னதுங்க ஒரே மாதிரி தான் இருக்கும். இது ரிவர்ஸில் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், நான் ஒரு சில பாயிண்ட்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். சரி, இங்கே பாருங்கள், இது வந்து பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ், அண்ட் இது வந்து ஹையில் இருக்கணும், இந்த மாதிரி, அண்டு 1.5 times. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் எழுதுங்க. இந்த மாதிரி ஒரு சார்ட்டு நான் ஜஸ்ட் உங்களுக்கு நான் காமிக்கிறேன், இது வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி நீங்கள் போட்டு வச்சுங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து கேட்கலாம், சார் என்ன ஒரு கேண்டில் விட்டுட்டீங்க, மொத்தம் நம்ம வந்து 4 candles பார்த்தோமே அப்படின்ட்டு. ஒன்றும் இல்லைங்க, கேண்டில் எங்கேயே இருக்குது, படம் பார்த்து கதை சொல் அப்படிங்கிற மாதிரி. சரி, இதுதான் நம்ம வந்து ஸ்பின்னிங் டாப்பை பொறுத்த வரைக்கும் விக் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த பாட்டை நீங்கள் வந்து வச்சுக்கலாம். நான் ஜஸ்ட் இது வந்து உங்களுக்கு ஒரு உதாரணமாக சொன்னாலும் நீங்கள் இன்னொரு காலம் போட்டு ஒன்று இது பண்ணிடுங்க. அப்புறம் அந்த கேண்டில் கன்வர்ஷன் அதுவும் சொல்லியிருந்தோம், எப்படி கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுவும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து 4 chart உங்களுக்கு நான் போட்டு காமிச்சிருக்கேன். நீங்கள் கூட இது கூட வந்து ஸ்பின்னிங் டாப்புக்கும் அது போக டோஜி. ஓகேங்களா, நம்ம வந்து ஏற்கனவே இதை கன்வெர்ட் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி வீடியோ பார்க்காதவங்க கொஞ்சம் பார்த்துங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய கேண்டில்ஸ் வந்து ஜஸ்ட் எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, ஸோ அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து உங்கள் சிஸ்டத்துக்கு பின்னாடி ஒட்டி வச்சுக்கிறது நல்லது. ஸோ இதுதான் முக்கியமான கேண்டில்ஸ் இதில். ஓகே, நீங்கள் வந்து சார்ட் இதை வச்சுங்க. நான் உங்களுக்கு ரொம்ப நான் ஜூம் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டிசைட் பண்ண வேண்டியது நீங்கள் 3 months, 6 months அப்படிங்கிறது. நீங்கள் ஷார்ட் டேர்ம் ட்ரேடரா அல்லது ஸ்கேல்பிங் ட்ரேடரா, நான் வந்து 15 minutes பார்ப்பேன், 1 hour பார்ப்பேன். ஃபஸ்ட்டு நீங்கள் சார்ட்டை செட் பண்ணிக்கங்க. உங்களுக்காக நான் கொஞ்சம் ஜூம் பண்ணனால நீங்கள் இவ்வளோ ஜூம் போவேனா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கங்க, ஏன்னா உங்களுக்கு கேண்டில் தெரியணும் அப்படிங்கிறக்காக. ஸோ மிட் பாயிண்ட் ஹை லோ டிவைட் பண்ணிக்கிறீங்க. ஓகேங்களா, நிறைய பேர் இந்த மிட்லைனுக்கே சொல்லியிருந்தீங்க, சார் இது வந்து ஃபிபனாசியே போடலாம்ல அப்படின்ட்டு. சரி, அது வந்து வேறு. ஓகே, உங்களுக்கு வந்து மிட் பாயிண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் தான், நான் இல்லைன்னு சொல்ல. பட் நம்ம வந்து எந்த டூலும் யூஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுல இருக்கிற ஒரு காரணத்தினால
ஹையும் லோங்க நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறதுல என்ன இருக்குங்க? சிம்பிளுங்க. ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து பாருங்கள், ஸ்பின்னிங் டாப், ஹேங்கிங் மேன், ஹேங்கிங் மேன், ஓகே, அண்ட் இது ஹேமர், இது இன்வெர்டட் ஹேமர், அண்ட் ஷூட்டிங் ஸ்டார் அப்படிங்கிறது இதில் இன்னும் வரலை. ஓகே, ஸோ ஒருவேளை இந்த இடத்துல இப்படி ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆயிருந்தால் இது ஷூட்டிங் ஸ்டார். ஓகே, ஸோ இதுதான் பார்த்த மாத்திரத்தில் இந்த கேண்டில்ஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பை எங்கே எடுக்கணும் எப்படி எடுக்கணும்ன்ட்டு. இப்போ கேண்டில் க்ளோஸ் ஆகுது அப்படின்னா இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு ஸ்பின்னிங் டாப் அப்படின்னா இந்த லோ கட் ஆனதுக்கப்புறமே நம்ம செல், நம்ம செல் டார்கெட் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லைங்க, எங்கே வந்து புக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உடனே நீங்கள் ரொம்பலாம் நீங்கள் இவ்வளோ தூரம்லாம் வெயிட் பண்ண வேண்டியதில்லை. சி, உங்களோட ப்ராஃபிட் புக்கிங் ஏரியா இங்கேயே வந்துடும், ரொம்ப சிம்பிள். ஆனால் இதில் நீங்கள் என்னென்னு பாருங்கள், இது வந்து ஒரு 4 hour சார்ட்டில் எவ்வளோ என்ட்ரி பாருங்கள், இதே வந்து 1 hour சார்ட்டில் இன்னும் அதிகம் இருக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு 1 hour சார்ட்டில் ஒரு 15 என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் 15 நீங்கள் சக்ஸஸ் பண்ணிட்டா போதும். இந்த 15 என்ட்ரி நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், 15 என்ட்ரியும் அதாவது பை அல்லது செல் அப்படின்னா ப்ரீவியஸ் 4 hours என்ன இருந்திருக்கு அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா 15 என்ட்ரியுமே சக்ஸஸ் ஆயிரும். நான் சொல்கிறது 100%. அதையும் தாண்டி ஒரு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு 13th சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறது தான். நீங்கள் அந்த பேக் டெஸ்ட் எடுத்து பார்த்தாலும் சரி அல்லது ரியல் ட்ரேட் எடுத்து பண்ணாலும் சரி அது கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். அப்படி இல்லை எனக்கு வந்து ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னாலும் அந்த ரிப்போர்ட்டை எனக்கு கொடுங்க. நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறதுலேயே வந்து சார் நான் இதை இவ்வளோ நாள் நான் வந்து பார்க்கல ஆனால் எனக்கு வந்து சக்ஸஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபெயிலியர் ஆனாலும் சொல்லுங்கள், எனக்கு இன்ஸ்டாகிராமில் அனுப்புங்க, வாட் எவர் நீங்கள் பண்ணுங்கள், ஆனால் பட் ரிப்போர்ட் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அந்த ரிப்போர்ட் வந்து மஸ்ட். ஸோ இவ்வளோ தாங்க, இந்த இடத்துல நீங்கள் வந்து இதை ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு ஒரு என்ட்ரி எடுக்க போகிறோம். இப்போது இந்த இடத்துல கரண்ட்டாக இப்போ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா நான் கோல்டு நான் செல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா, அதையும் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். இப்போ ட்ரேடிங் வேவில் இந்த கேண்டில்ஸ் அதாவது இந்த ஸ்ப்ரெட்னால கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், பட் பரவாயில்ல. நமக்கு என்ன, இங்கே ஒரு ஸ்பின்னிங் டாப் செல், இதை வந்து நான் தான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஒரு ஷூட்டிங் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிறைய சப்போர்ட், இந்த ஏரியா பூரா சப்போர்ட். பட் நம்ம கலெக்டிவ் ஆஃப் கேண்டில்ஸ் அப்படிங்கிறதுல நீ அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வந்து பார்ப்போம். அதாவது என்னென்னா டபுள் கேண்டில் ட்ரிபிள் கேண்டில் மாதிரி கலெக்டிவ் ஆஃப் கேண்டில்ஸ் இது வந்து ஒரு பெரிய சப்போர்ட், இது நம்ம அப்புறமா பார்ப்போம். இப்போது இதில் இன்னும் ஒன்று இருக்குங்க ஒரு விஷயம், அதாவது இதில் நான் ஜஸ்ட் அப்டேட் பண்ணிடுறேன். அதாவது இப்போ இந்த இடத்துல நான் செல் பண்ணுறேன், இங்கே நான் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டேன், அடுத்து எனக்கு அகைன் ஒரு செல் வருது, நான் திருப்பி இங்கே செல் பண்ணி இங்கே நான் ப்ராஃபிட் புக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த இடத்துல ரெண்டு என்ட்ரி கிடைக்குதுங்க, இது ஒன்று இது ஒன்று. பட் இதிலே இன்னொன்று என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சரி இந்த இடத்த செல்லுங்க ஆனால் எக்ஸ்பர்ட் ஆனதுக்கப்புறம் இதெல்லாம் செய்யுங்க. நான் இருந்தாலும் இந்த வீடியோவில் நான் சொல்லிடுறேன், அடுத்தடுத்து நம்ம பார்க்க போகிறோங்கிறத மட்டும் சொல்லிடுறேன். இந்த இடத்துல செல் பண்ணுறீங்க, இதை ஸ்டாப் லாஸாக வைக்கிறீங்க அப்படின்னா அடுத்த சிக்னல் எங்கேங்க, அடுத்த சிக்னல் பை வர வரைக்கும். இப்போ அடுத்த சிக்னல்னால் பாருங்கள் இந்த இடத்துல வருது, பை எங்கே வருங்க, இந்த ஹை கட்டானால் தான் பை. இப்போ திருப்பி இந்த இடத்துல செல் ஆகியில் என்ன ஆகுது, அகைன் செல் தான், நீங்கள் திருப்பி செல் பண்ண வேண்டியதில்லை, இங்கே பண்ண செல்லையே நீங்கள் கேரி பண்ணிட்டு வரீங்க, ஒரு பெரிய ப்ராஃபிட் பண்ணலாம். ஸோ யூஸிங் கேண்டில்ஸ் சின்ன ப்ராஃபிட் மட்டும் பண்ணுறதுன்ட்டு இல்லை, நீங்கள் பெரிய ப்ராஃபிட்டும் பண்ணலாம். பட் நமக்கு இது என்ன சப்ஜெக்ட் என்னங்கிறது கம்ப்ளீட்டாக தெரியணும் இல்லையா, அதுக்காக. ஸோ இந்த இடத்துல வந்து ட்ரிகர் ஆச்சுன்னா எக்ஸிட் ஆக போகிறோம், இல்லைன்னா என்ன பண்ண போகிறோம், ஸ்டாப் லாஸை நகர்த்தி இங்கே வச்சுட்டு திருப்பி நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். இதுதாங்க, இவ்வளோ தான் கேண்டில்ஸ். ஓகே, ஸோ இவ்வளோ தாங்க விஷயம். அதாவது என்னடா இவ்வளோ ஈஸியாக அப்படின்ட்டு நீங்கள் நினைக்க வேணாம், இது வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணுற வரைக்கும் இது கஷ்டம்தான். இந்த கேண்டில்ஸ் எல்லாம் உங்களால் அவ்வளோ சீக்கிரம் ஐடென்டிஃபை பண்ணவும் முடியாது அப்படின்னு நான் சொல்லிடுறேன். நான் சொன்ன மாதிரி சார்ட்லாம் போட்டு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். சிம்பிளாக இதுக்கு வந்து ஒரு கதை கூட ஒன்று சொல்லலாம். ஒரு பள்ளிக்கூடத்தில்ங்க ஒரு வாத்தியார் வந்து கேட்குறாரு, ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட வந்து கேட்குறாரு எது வந்து பர்ஃபெக்ட் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்காரு. அப்போது எல்லாருமே வந்து ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட் அப்படிங்கிறபோது அவர் பாயிண்ட் பண்ணுறாரு, ஒவ்வொருத்தரையாக பாயிண்ட் பண்ணுறாங்க. அண்டு இது வந்து எல்லாத்துக்குமே ஒரு இது கரெக்டு தானே அப்படிங்கிறனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா சில வாத்தியாருக்கு வந்து ஆன்சர் சரியாக இருந்தாலுமே எனக்கு கரெக்டாக அப்படின்னு கேட்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு வாத்தியார். அப்போது எல்லாத்தையும் கேட்குறார், எல்லாம் ஒரே மாதிரி சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அப்படி கேட்டுகிட்டே வரும்போது அங்கே ஒரு பையன் மட்டும் சொல்கிறான், என்ன அப்படின்னா, இல்லை சார் பர்ஃபெக்ட் ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அப்படி எல்லா ப்ராக்டிஸுமே வந்து பர்ஃபெக்டில் போய்ட்டு முடியாது அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரி.
இது ஸ்டோரி இல்லை, இது வந்து சொல்லப்போனால் இது கதை இல்லை நிஜம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். இது எங்கள் ஸ்கூலில் நடந்த ஒரு விஷயம். நான் சென்ட் மைக்கேல்ஸில் படிக்கும்போது நம்ம வாத்தியார் ஒருத்தர் நான் டென்த் நைன்த்து படிக்கும்போது கேட்டார். அப்போவே வந்து ஏன்னா அவர் ஜேம்ஸ் தேவதாஸ் ஜேடி மாஸ்டர் அப்படிம்போம். ஜேடினா நீங்கள் நினைக்கிற இப்போ ரீசெண்டாக வந்த அந்த படத்தில் வந்த அந்த ஜேடியெல்லாம் இல்லைங்க, இவர் நிஜமாகவே ஒரு வாத்தியார் ஜேடின்னு சொல்லியிருந்தார். மைக்கேல்ஸில் படித்தவங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் நம்ம பார்த்தது படித்தது. வேக வேகமாக போயிருந்தாலும் நின்று நிதானமாக நீங்கள் பொறுமையாக பார்க்கலாம். ஏன்னா வீடியோஸ் எல்லாம் எங்கேயும் போகாது, அங்கே தான் இருக்கும். ஓகே, நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி ஒரு அப்டேட் என்னென்னா, இந்த காபி ட்ரேடில் இருக்கிறவங்க ஒரு சிலர் நீங்கள் நம்மளை கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க என்றைக்கு என்றைக்கு அப்படின்னு சொல்லிட்டு. மேக்ஸிமம் ஆஃப் செட்டில்மெண்ட் வந்து நம்ம வந்து அதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இனி நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டோம். இந்த இடம் உங்களுக்கு கொஞ்சம் வருத்தம் அளிக்கிறதாக இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இன்னொரு வீடியோவில் இன்னும் டீட்டெயிலாக நான் என்ன அப்படிங்கிறத பற்றி நான் ஒரு கிளியர் அப்டேட்டே நான் கொடுத்துறேன். அது வரைக்கும் தயவு செய்து கொஞ்சம் இந்த ஃபோன் கால்ஸ் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா அடித்த வண்ணம் இருக்கிறீங்க, சொல்லணும் அப்படின்னு தான் நினச்சேன். சரிங்க, நன்றி, வணக்கம்.